காலை என திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கும் என்னது அன்பார்ந்த ரசிக பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறது. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுக்கலான்னு இருக்கேன். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ஒரு கிளான் வச்சுருக்கோம். அந்த கிளான் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் விரிச்சோடி கிடக்குது. அதனால் யூடியூப் மெம்பர்ஸ்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ எல்லோரும் ஆக்டிவில் இருப்போம். அதனால் அந்த ஜாயின் பட்டனை ஒரு தட்டு தட்டி எல்லோரும் கிளானில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த நல்ல உள்ளம் ஒரு சந்தோஷப்படும். சரி, ரைட்டு, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பச்சர் முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பேர்டு ஆரம்பமே அமர்க்களமாக ஒரு பாம்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கருத்து மாதிரி எதுவும் நடந்து வருது பாபா, அது வாழ்க்கா இல்லை பாபா, ஒரிஜினல் பாபா. பாவம், ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ லைஃப் குறைஞ்சிச்சு. ஒரு காலையில் ஒன்று, மண்டையில் ஒன்று, ஆய் அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. ரவுண்ட் டூ போகலாம். இந்த லினிக்ஸ் வெப்பன் எடுத்தது நல்லா தான் போச்சுங்க. பூரா பாமாக போட்டு தள்ளிட்டு ஈஸியாக சாப்பிட்டுலாம். முடிந்தது, பறவை கதை முடிந்தது. குருவே சொல்ற மாதிரி ஒரே குடு. ஓகே, அடுத்தது ரைனோ. இந்த பீட்ல மோதற சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது. டவுனே ஜாமாய் மந்திரி மோனக்கு நான் நினைச்சது என்ன தெரியுமா? ஒரு தலைய இருக்காது. ஒரே வை என்னடா இது? ஏண்டா ரெண்டு மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? எவ்வளோ நேரம் ஆகுது? ரெண்டு செகண்டா ரெண்டரை செகண்டா தெரியலையே. அவ்வளோ நேரம் கழிச்சு தான் வெடிக்குது. பரவாயில்ல, அது வெடிச்சு தொலைதான் நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக போச்சு. ஓகே, ஃபைனலி நம்ம ஃபோட்டோ பண்ணி வந்தாச்சு. ரெட் ரெட் திருக போட்டு அடிப்போம், அதாவது பின்னாடி போட்டு அடிப்போம் நாங்கள்லாம். யூ, முடிந்தது சோழி, அவ்வளவுதான். ஓ போடு, என்ன ஃபாஸ்ட்டாக பண்ணி பார்த்தீங்க? ஓய் பர்ஃபெக்டா. யாருக்கிட்ட? நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் குண்டூசி வச்சே சோகனை காலி பண்ணுறவங்க. எங்கள்கிட்டே வா, ரீப்பர். இது குத்துனா ரத்த வருமா? குத்துனா ரத்த வருமா? குடம் குடமாக கொட்டுவிடா, குத்தி பாடுறா என் கொடுக்கு. இந்த ரவுண்டில் நல்லா ஃபன்னாக போச்சுங்க. நல்லா ஃபன்னா நல்ல ஃபன். தலைவர் நம்மள்ட்ட அடிமேல் அடியாக வாங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்மெட்டோட கத்தி வேற எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சும்மா ஒரே குத்து சரக்கு போடு, நம்மளுக்கும் தான் நீ விழுந்துச்சு. போடு ஒரே போடு. ஐயா, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்ற பேரில் சின்ன பிள்ளையாகவே மாறியாச்சு. என்னடா போ, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆ, பச்சர் எஸ் பயங்கரமான நல்லா இருப்பாரு. அதுக்கு தான் நம்ம கொக்கி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ போட்டு சலக்கு சலக்குன்னு இழுத்து இழுத்து அடிக்க வேண்டியதான். இந்த வச்சிக்கோ, நெருப்பு. நாங்கள் நெருப்பு பொந்தோடயே விளையாடுறவனுங்க. எங்களுக்கே வா, அடப்பாவி. நெருப்பு பொந்துன்னு சொன்னால் நெருப்பு பொந்து அந்த இடத்துல வைப்ப. உய், போடு பந்தை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கான் பாருங்க எடிட்ரு. அங்கே கொண்டு போய் வச்சிங்க, ரொம்ப டேஞ்சரஸான இடமே. போடு, முடிஞ்சது, ஒரு ரவுண்ட் முடிஞ்சது. நல்லது, இன்னொரு ஒரு கொக்கி எழுத்து பச்சை பச்சைங்க போட வேண்டியதான். பிளட் ரீப்பரை வச்சு நல்ல காயம் ஏறுது, நல்லா சரக்கு சரக்குன்னு போகுது. ஓகே, முடிஞ்சது, ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சது. ப்ரூட்டலில் முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, நம்ம சேனலுக்கு மைக்கு கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால் ரொம்ப சீக்கமாக போச்சு. மைக் என்னடா ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஒரு சம்பவம் ஆகிடுச்சு, கீழே போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஓல்டு ஒன்ஸ் இதெல்லாம் போய் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் ஹோம் பேஜில் பார்த்துக்கோங்க.
சரக்கபர் சபரக்கராய் சரக்